நீங்கள் பதிலுக்கு எதே சொல்லி இன்றைக்கி வந்து நான் பரோட்டா செஞ்சிடுறேன். ஆமாம், நான் தான் பரோட்டா செஞ்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உங்களுக்கும் சொல்லித்தரேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ மைதா மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு கரெக்டான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு அரை டம்ளர் கம்மியாக போட்டுக்க தண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நல்லா அதை கலக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கலக்கிட்டு அதோட பால் மில்க் சேர்த்துருங்க. மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக போட்டுருங்க, ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாத்தையும் போட்டு பிசையணுங்க. ஸோ வந்து நல்லா பிசையணும், நல்லா ரொம்பலாம் பிசையணும் தேவையில்ல. ஒரு லைட்டாக ரொம்ப அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் பிசைங்க. சரிங்களா? பஸ் இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சால் போதுங்க. உங்கள் கையில் விட்டு பார்த்தா கையில் அப்படியே ஒட்டக்கூடாது, அந்தமாரி இருக்கணும். ஓகேங்களா? வந்து ஒரு ஈரமான துணி போட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வந்து நான் ஒரு மணி நேரக்கிட்ட ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இதை எண்ணெய் போட்டு நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து அப்படியே பால் பாலாக அப்படியே ரவுண்டு ரவுண்டாக நல்லா உருட்டி வச்சுருங்க. நீங்கள் பார்க்குறதுக்காக உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கணும்னு நான் ஸ்பீடு ஓட விட்டுருக்கேன். ஸோ ஓட ஓட்டுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் சின்ன சின்னதாக பால் பாலாக உருட்டிக்கோங்க. ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ ஒழுங்காக வர மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இதை நல்லா பால் மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு இன்னொரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு வச்சுருங்க. அப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து எல்லாத்துலேயும் எண்ணெய் ஆக்கிடுங்க. எண்ணெய் நல்லா இருக்கணும். ஸோ இந்த பரோட்டா தேவையானது எண்ணெய் தான். இல்லைங்களா? வந்து நல்லா எண்ணெய் போட்டுட்டு பால்லேயும் லைட்டாக அப்படியே எண்ணெய் தடவி விடுங்க. திருப்பியும் பாருங்க, நான் படுற மாதிரி நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா தேய்ங்க. ஸோ இதையும் கொஞ்ச நேரம் ஊற வைங்க. எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம நீங்கள் தட்டை எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டிலேருந்து உருட்டு வாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். மாவு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து இப்படி இப்படி இப்படிலாம் வந்து இப்படி வீசினாங்க. இதுமாரி பண்ண ட்ரை பண்ணால் பிஞ்சு தான் போகுது. நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டிடுங்க. உருட்டிட்டு அப்படியே இது பண்ணி இது பண்ணிடுங்க. பெருசாக உருட்டிட்டு அதை அப்படியே லேயர் லேயராக வந்துடுற மாதிரி வர வச்சுட்டு அப்படியே சுருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பரான பரோட்டா வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணதே அப்படியே ஒழுங்காக எந்த இதுவும் அசைக்காமல் ஊற கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தேய்ச்சி போட்டுருங்க. தேய்ச்சி போட்ட பிறகு லைட்டாக அதை அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே லேயர் லேயராக வரும். அதேமாரி எல்லா பரோட்டையும் நான் இப்போ சுட்டுறேன். நீங்கள் கையை வச்சு அமுத்தி சுட்டு எடுக்கலாம், இல்லை அந்த இதை வச்சு பிசைஞ்சு எடுக்கலாம். ஓகேங்களா? வந்து நான் எல்லாத்தையும் போட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கணும். சூடாக தான் இருக்கும், ஆனால் அடித்தா தான் பரோட்டா நல்லா வரும். பாருங்கள் லேயர் லேயராக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாக பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. தேங்க்யூ.